வரணும் வரணும். மனசுல கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம என் பூவையும் பொட்டையும் பறிக்க போறியா? அவன் உனக்கு மூணு முடிச்சு போட்டு இன்னும் மூணு நாள் கூட முடியல, அதுக்குள்ளேயே நீ பூவும் பொட்டும் பறிப்போகுதேன்னு சொல்லி அழுதா, நூறு வருஷங்களுக்கு முன்னால முடி போட்டு எங்க சொந்தத்தை நான் யார்கிட்ட சொல்றது? யாரோ உன் புருஷன் நினைச்சிட்டு இருக்கியோ, அவன் எப்படி உன் புருஷன் ஆனான்னு தெரியுமா உனக்கு? சரியா 15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. சீக்கிரம் ஆகட்டும்மா. ராகவா, அம்மா யாரும் சாப்பாடு இல்லைன்னு திரும்பி போக கூடாது என்ன? சரிங்கம்மா. எங்க போறான் இந்த ராகுல்? ராகுல்! அம்மா! ஏ ராகுல், இங்கேயும் விளையாட்டு தானே? அத குடும்பம் ராகுல். அந்த வரண்டா என்ன அருமையான விருந்து வாசனை. ஆமா, இந்த மனுஷங்கள்லாம் பூஜை நைவேத்தியம்லாம் வீட்லயே செய்வாங்கல்ல, அப்புறம் ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை காட்டுக்கு வந்து சமையல் செஞ்சு பூஜை பண்றாங்க? ஒருவேளை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அதை போட்டு இந்த காட்டு மேல அவங்களுக்குள்ள பக்தியை காட்டுறதுக்கா இருக்கும், அப்படிதானே தேவி? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல, இந்த பௌர்ணமி பொழுது இப்படியே இருந்துட்டா திரும்பி நீங்க நாகலோகம் போக மாட்டீங்கல்ல தேவி? நீ எப்பவும் என்னையே எதிர்பார்த்து நீ போக வேண்டிய ஜோதிலிங்க தரிசன யாத்திரைக்கு போகாம அலட்சியமா இருக்க. அது கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். எல்லா சோதனைகள்லையும் நீ ஜெயிச்சாதான் அந்த பரமசிவன் கிருபையினால நீ நாகலோகத்துக்குள்ள வர முடியும். அப்புறம் எல்லா நாளும் நமக்கு பௌர்ணமிதான். அந்த வனவிருந்தோட கமகமங்கிற வாசனை நம்மள பாபான்னு கூப்பிடுது. வா போலாம். சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. தேவி, என்ன அப்படி பாக்குற? சாப்பிடு, சீக்கிரம் போய் எல்லாருக்கும் வெத்தலை பாக்க கொடுமா. சரிங்கம்மா. அம்மா, பெத்த தாயாட்டம் வயிறு நிரம்ப சாதம் போட்டு உன் புள்ள குட்டிங்களும் நீயும் தீர்காயுசோட வாழணும் தாயி. வரோம். மந்திரவாதியை இப்படியே விட்டுட்டா என்னைக்காவது ஒரு நாள் நம்மள பிடிச்சு அடியோட அழிச்சிருவான். ஆவேசப்படுறதுனால நம்மால அவனை எதுவும் செய்ய முடியாது. அவன் தன் மந்திர தந்திர வித்தைய வச்சு தன்னோட அபார மகுடிநாதத்தால நம்ம இனத்தை வசியம் பண்ணக்கூடிய பயங்கரமான ஆளு. நாம அவனை கடிச்சு கொல்லலாம் நினைச்சாலும் நம்ம விஷயம் அவனை ஒண்ணு செய்யாது. அப்படின்னா அவனுக்கு பயந்து பயந்துதான் நம்ம வாழணுமா? நாம அவன் கண்ணில் படாம ரொம்ப ஜாக்கிரதையா ஒதுங்கி போகணும் தேவி. இப்ப அந்த மந்திரவாதியை பத்தி யோசிச்சு இந்த பௌர்ணமி அமாவாசை ஆக்கினத. வா போலாம். ஆஹ்!
நினைக்கிற, போய் அதை எடுத்துட்டு வா. டேய், அது புதர்ல போய் வந்துருச்சு. நானே போறேன். போவாதரா, புதர்ல பாம்பு கம்பு இருக்கும். இருந்தா என்னடா, கையில கம்பு வச்சிருக்கேன், ஒரே அடி. இவன் காலில் ஒரு கட்டு போட்டு தூங்க விடாம பாத்துக்க, நான் பச்சளை பறிச்சிட்டு வரேன். தேவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பெரிய தப்பு நடந்து போச்சுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வயிறு நிரம்ப சாப்பாடு போட்டு அந்த தாயோட மகனை நான் கடிச்சிட்டேன். உங்களுக்கு அடிபட்டுடுச்சு, நாத்திரப்பட்டேன்னு தவிர, பிள்ளைங்களும் நீயும் தீர்க்காயசோட வாழணும்னு அந்த தாய ஆசீர்வாதம் பண்ணதை மறந்துட்டேன். நீ வேணும்னே அவனை கடிக்கலையே, அது அந்த பையன் செஞ்ச தப்புக்கான தண்டனை. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நம்ம வயிற குளிர வச்சாங்க அந்த தாய், அவங்க வயிற நாம எரிய வைக்கலாமா? அந்த பையனை பொழைக்க வைக்கணும். அப்படி செய்யலனா நம்ம ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் இல்ல. அது நடக்காத விஷயம். உயிர் கொடுக்க பரமேஸ்வரனால தான் முடியும். நமக்கு தெய்வ சக்தி இருந்தாலும் உயிர் கொடுக்க முடியாது. விஷத்தை திரும்பவும் எடுத்துடுறேன். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? உன் ஜீவசக்தி அவன் உடம்புக்குள்ள போய் அவன் பொழைச்சுக்குவான், நீ செத்துருவ. என்னானாலும் சரி, அந்த பையன் பொழைக்கணும், பொழைக்க வைப்பேன். நாம தெய்வசக்தி உள்ள பாம்புகள், நம்மள தெய்வமா நினைச்சு வழிபடுறவங்கள நாம தானே காப்பாத்தணும். அவனை பொழைக்க வைக்கிறதா உன் ஆசையா இருந்தா அந்த வேலையை நான் செய்யறேன். பயப்படாத, நாகலோகவாசியான என்னால என் ஜீவசக்தியை கொடுத்து செத்தவங்களை பொழைக்க வைக்க முடியும். அதனால நான் செத்துட மாட்டேன். ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு என் ஆத்மாவை மாத்திர கூடுவிட்டு கூடுபாயிற சக்தி அது. உன் விஷத்தை அவன் உடம்புல இருந்து எடுத்துட்டு என் ஆத்மாவை அவன் உடம்புக்குள்ள போக வைக்கிறேன். மனுஷங்க வாழறது கொஞ்ச காலமேங்கிறதுனால அவன் மரணத்துக்கு அப்புறம் திரும்பவும் என் ஆத்மா என் சரீரத்துக்குள்ளேயே பழையபடி புகுந்து. நீ அவசரப்பட்டு அவனுடைய இயற்கையான மரணத்துக்கு முன்னாடியே அவனை கொண்டு என் ஆத்மாவை எடுக்க முயற்சிக்காத. நான் உன்னை பார்த்த உடனே ஒரு சில நேரங்கள்ல நான் வேறொரு மனுஷன் உடம்புல இருக்கேங்கிற விஷயத்த மறந்து போய் ஒரு இனம் புரியாத உணர்வுக்கு ஆளாயிடுவேன். ஒரு மனைவியா இருந்து என் பேச்சை நீ காப்பாத்து. ஒரு புருஷனா இருந்து உன் வாக்க நான் காப்பாத்த. நீ எதுவும் சொல்லாத, அந்த சிவன் மேல ஆணை.